அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சிலபஸ், அதாவது குரூப் ஒன், இந்த மூணுலேயுமே இருக்க இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இருக்குல்ல, ஐஎன்எம், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸோட சிலபஸ். இதுக்கு கீழே கொடுத்துருக்கோம்ல இந்திய தேசிய இயக்கம், இது மேலே கொடுத்துருக்க இந்திய தேசிய இயக்கம் வந்து குரூப் டூ குரூப் ஒன், இந்த ரெண்டு ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து காமனானது, குரூப் ஃபோருக்கும் இது காமனானது தான். கீழே பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் கீழே ஒன்று கொடுத்துருக்கோம்ல, இது வந்து குரூப் ஃபோருக்குனே இருக்குது. சரியா, இன்னும் அந்த குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணலை. இதை ஆல்ரெடி இப்போ இருக்க சிலபஸ் தான் இந்த, அதாவது இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் போட்டால் அப்டேட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் இருக்க இல்லைன்னு தெரியாதுல்ல, அதனால் அப்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதுக்கும் தனியாக என்னென்ன லெசன் படிக்கணும், இதுக்கு இதுலேயும் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இப்போ நான் என்னோடய மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதுக்கெல்லாம் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாபிக் வந்து 6th through 12th வரையும் எது அதில் கவர் ஆகுதோ அதை அப்படியே ஆர்டர் படியே படிச்சுட்டு போகணும். அப்போ தான் அந்த டாப்பிக்கோட டெப்த்து இன்டெப்த் நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. இப்போ ஐஎன்எம்க்கு வந்து அப்படி படிக்க முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்கக்கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு லெசன்லேயே கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஒரு, அதாவது 12th ஒரு லெசனில் இருந்துச்சுன்னா 10th ஒரு லெசனில் இருக்கும், அதாவது உள்ள சப்கெட்டிங்ஸில் இருக்கும். அதே மாதிரி பகத்சிங், பாரதியார், வஉசி இவங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு சப்கெட்டிங்ஸ்லேயும் இருக்கும். சரியா, அதே மாதிரி விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லேயுமே வந்து அதே டாப்பிக்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க, உள்ள சப்கெட்டிங்ஸ்லேயும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. வகுப்புவாதம், தேசிய பிரிவினை வந்து ஒரு லெசனில் பாதியாக இருக்கும், அதே மாதிரி இன்னொரு லெசனில் பாதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டாக ஆர்டர் படி இந்த இந்த டாபிக் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஐஎன்எம் பொறுத்தாலும் இதில் மட்டும் அப்படி படிக்க முடியாது, இது மட்டும் எக்ஸப்ட். சரியா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி படிச்சுட்டே போனோன்னா இதுவும் வந்து டாப்பிக்கோட இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். என்னென்னா இப்போ 12th இந்த ஆர்டர் படி படிங்க, ஓகேவா? 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு படிக்கணும், 11th ஹிஸ்ட்ரி, அடுத்து 10th ஹிஸ்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஃபஸ்ட்டு டேம், ஓகேவா? இந்த நாளையும் படிக்கணும். ஃப்ரம் தி சபோ இன் குரூப் ஃபோர் டு நீட் டு ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்னென்னா இப்போ இந்த இதில் வந்து 10th 8th இந்த ரெண்டு மட்டும் குரூப் ஃபோருக்கு படித்தா போதும், குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாளையுமே படிக்கணும். சரியா, 12th 11th 10th 8th இந்த நாளையுமே வந்து குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க படிக்கணும். குரூப் ஃபோருக்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த 10th 8th என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோமோ அது மட்டும் படித்தா போதும், ஓகேவா? இப்போ இது வந்து பார்ப்போம். 12th ஹிஸ்ட்ரியில் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா 8 லெசன் இருக்கும், அப்படியே இதோட கண்டினியூஷன் தான் கொடுத்துருவாங்க. ஒரு லெசனோட கண்டினியூஷன் தான் இன்னொன்று, இன்னொரு லெசனோட கண்டினியூஷன் தான் இன்னொன்று, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து லெசன் பிரேக் பண்ண முடியாது, ஓகேவா? இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி தான் ஃபஸ்ட் லெசனு, அடுத்து தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், தேர்ட் லெசன் வந்து இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். இப்போ இந்த செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இதிலையும் நிறைய இயக்கங்கள் நிறைய பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபோர்த் லெசனில் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் கழகம், தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்த வகுப்புவாதம்ன்ற ஒரு டாபிக் கவர் ஆகுதான், ஓகேவா? அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்த 8 லெசன் வந்து கரெக்டாக ஆர்டர் படி தான் கொடுத்துருப்பாங்க 12th ஹிஸ்ட்ரியில், அது அப்படியே கம்ப்ளீட்டாக இருந்ததை படிச்சிட்டோம்னா. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், 3 லெசன் தான், ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, ஓகேவா? இந்த 3 லெசனும் படிக்கணும். எதுக்கு இந்த 3 லெசன் படிக்கணும், நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கனாலே இதுவும் கவர் ஆகும். சரியா, இப்போ 12th ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன்ஸ்லாம் இந்த 8 லெசனையும் கண்டினியூவாக படிக்கணும், 11th ஹிஸ்ட்ரியில் இந்த 3 கண்டினியூவாக படிக்கணும். இந்த ரெண்டையும் முடிச்சிட்டிங்க, 12th 11th முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 10th ரொம்ப ஈஸியாகிடும். சரியா, 19th நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள், இது வந்து 10th ஃபஸ்ட் வால்யூமில் வந்து ஒரே ஒரு லெசன் தான் இது, அடுத்து மிச்சம் இருக்க 5 லெசன் வந்து செகண்ட் வால்யூமில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் பாருங்களேன், ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கக்கால எதிர்ப்புகள், அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கக்கால கிளர்ச்சிகள். சரியா, ரெண்டும் வந்து சேமாக தான் இருக்கும், அது வந்து இந்தியா லெவலில் ஃபுல்லாக நடக்கும், இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் பாருங்கள், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் கழகம் 12th இருக்கா, இதுவும் இந்த லெசனும் ஒன்று தான், ஓகேவா? நீங்கள் இப்போ 12th வந்து 8 லெசன் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து படிக்கிற லெசன் எல்லாமே அதோட கண்டினியூட்டி மாதிரி தான், ஓகேவா? அந்த டாபிக்ஸோட கண்டினியூட்டி மாதிரி தான். அடுத்து தேசியம், காந்திய காலகட்டம், இது நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா தெரியும், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல்னு ஒரு லெசன் பார்த்தோமா, அதுவும் இந்த லெசனும் ஒன்று, ஓகேவா?
இந்த ரெண்டும் வேணால் சேமாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? காந்தியடிகள்னு வர ரெண்டையும் ஒன்றா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி காலனியத்திற்கு எதிரானவும் ஒன்று தான், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒன்று தான். 12th ஹிஸ்ட்ரியில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இருக்க அந்த லெசனையும், இந்த 10th பாருங்கள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம், இந்த லெசனையும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. 12th காந்தியை பற்றி கொடுத்துருக்கதையும் 10th காந்தியை பற்றி கொடுத்துருக்கதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 11th பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இருக்குல்ல, இந்ததையும் இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிலந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த ரெண்டையும் கூட சேர்ந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டாபிக் வந்து எது வந்து கரெக்டாக சேம் ஆகுறதோ அந்த ரெண்டையும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் இந்த லெசனில் இருக்குது, இந்த டாபிக் இந்த லெசனில் இருக்குதுன்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது, ஓகேவா? அதனால தான் இப்போ லெசன் படி கொடுத்தாச்சு, அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படி 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 11th ஹிஸ்ட்ரி பாருங்கள், அடுத்து 10th ஹிஸ்ட்ரியில் இந்த லெசன்லாம் பாருங்கள். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களும் ரொம்ப முக்கியம், ஓகேவா? இப்போ 11 நம்ம வந்து குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்க 12th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரியோட முடிச்சுருங்க. சாரி, 12th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி 10th 8th இந்த மூணை, சாரி, இந்த நாலும் படிக்கணும். 10th அதாவது 10th குவாலிஃபிகேஷன் உள்ள குரூப் 4 படிக்கிறவங்க மட்டும் இந்த 10th ஹிஸ்ட்ரியும் இந்த 8th டேர்ம் ஒன்றை மட்டும் படிங்க, இந்த 11th 12th படிக்க வேணாம், ஓகேவா? 8th பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 மூணு லெசன் இருக்கும், அதாவது 2வது 3வது 4வது 3 லெசன் வந்து வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த லெசனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கர்நாடக போர், பிளாசிக் போர், அடுத்து பக்சார் போர்கள், அடுத்து மைசூர் போர், மராத்திய போர்கள், இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா? இந்த போர்கள்லாம் வந்து என்ன வருஷம், யார் யாருக்கு நடந்துச்சு, எந்த இடம், யார் ஜெயிச்சா, இந்த டீட்டெயில் மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப பார்க்க தேவையில்லை. ஏன்னா இதுவும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த புரட்சியில் தான் நடந்தது, ஓகேவா? அடுத்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அடுத்து மக்களின் புரட்சி, மக்களின் புரட்சியில் வந்து இந்த பாளையக்காரர்கள் இவங்களாம் வருவாங்க. இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்த விடுதலை போராட்டம் இருக்குல்ல, அதோடு சேர்த்து தான் இந்த மக்கள் புரட்சியும் வரும், ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 12th 11th 10th 8th இதை பார்த்தா போதும், 9th பார்க்க தேவையில்லை, 6th 7th எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த டாபிக்ஸ் மட்டும், இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒன்றில் கொடுத்துருக்கிறது தான் இன்னொன்றுலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 12th இந்த 8 லெசனை மட்டும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. படிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் 11th 10th 8th படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். எடுத்தோடனே 8th ஆரம்பிப்போன்னு ஆரம்பிக்காதீங்க, ஓகேவா? எடுத்தோடனே வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிறத படித்தாதான் நம்ம வந்து இனிஷியல் லெவலில் இருக்கிறது நம்மளுக்கு டக்குன்னு வந்து கீப்பப் ஆகும், ஓகேவா? எடுத்தோடனே 12th படிங்க. இந்த நம்ம INMக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், 12th 11th 10th 8th அப்படின்னு சொல்லி. மற்ற பாலிட்டி ஹிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து 6th-12th வரையும் எது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ கொடுத்துருப்போம், நீங்களே பார்த்தா தெரியும். இதுக்கு மட்டும் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா முதலே சொல்லிட்டேன், எல்லாமே வந்து கட்டாயி தான் கவர் ஆகுமே தவிர ஒரு டாபிக்னால் இதை இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்ல முடியாது. இந்த INM அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்தளவு, ஓகேவா? அதனால் இந்த நான் கொடுத்துருக்க ஆர்டர் படி படிங்க. ஃபஸ்ட்டு 12th 11th 10th 8th குரூப் 4 படிக்கிறவங்க 10th 8th மட்டும் படிங்க, ஓகேவா? இந்த மாதிரி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் பேப்பர் நான் இப்போ எழுதியிருக்கேன். குரூப் 1 மெயின்ஸ்லாம் வந்து 12th ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி இந்த 8+3 இந்த லெசன் படிக்கிறோம்ல, இந்த 11 லெசன் படிக்கிறோம்ல, இந்த லெசன் படித்தாலே அதில் வந்து மொத்தம் 3 பேப்பர் இருக்குது, அதில் ஒரு பேப்பர் ஃபுல்லுமே கவர் ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த சிலபஸ்லாம் வந்து இது பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக அடிச்சிடலாம். இந்த ஆர்டர் படியே படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து கரெக்டாக பர்டிகுலர் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் மட்டும் கொடுக்க முடியாது. மற்ற லெசன்ஸ்க்கெலாம், அதாவது மற்ற யூனிட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம பர்டிகுலர் டாபிக்ஸ்னு கொடுத்துடலாம். அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ், அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டாபிக் வந்து எந்தெந்த இதில் இருக்குதுன்னு கொடுத்துடலாம். இந்த ஒன்றுக்கு மட்டும் அப்படி கொடுக்க முடியாது, ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க ஹிஸ்ட்ரி பாலிட்டி வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லியும் போட்டிருக்கோம், அதுவும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி வந்து ஒரு லெசன், ஒரே ஒரு லெசன் மட்டும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், அது வந்து வேணால் கீழே போடுறேன். அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் இருக்கும், 2 லெசன் இருக்கும். இந்த 2 லெசன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோ தான். அந்த 2 லெசனோட லிங்க் வேணால் அங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டுருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டாக இந்த யூனிட்லாம் வந்து எப்படி படிக்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் என்னென்ன லெசன் சொல்லியிருக்கோமோ அதை வந்து வருஷப்படி வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கெல்லாம் தனியாக செப்பரேட் வீடியோ போட ஆரம்பிச்சிடறேன். நிறைய பேர் வந்து தமிழுக்கு வீடியோ கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் செக்ஷன் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எந்த செக்ஷனை எப்படி படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து தமிழுக்கு வீடியோ போடலாம்.
ஏன்னா இப்போ குரூப் டூ குரூப் ஒன்று பார்த்திங்கன்னா தமிழ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ குரூப் ஃபோருக்கு தமிழ் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.